மோஸ்ட்டாக கேப்டன்சி சேஞ்சினால தான் எம்ஐ வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க, லாஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், பவுலிங்கில் வந்து எம்ஐ வாஸ் நாட் அப் டு த மார்க். ஆனாலும் என்ன சொல்கிறது, பேட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியும். இப்போ வேர்ல்ட் கப்பில் கூட அவர் ஹவு யூ வாஸ் யூசிங் த ஸ்லோ பவுன்ஸர் எல்லாம், ஸோ அந்த மாதிரி விக்கெட் ரீட் பண்ணி போலிங் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அவன் வந்து என்ன பண்ண மிடில் ஆர்டரில் யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணியிருக்கலாம், வின் பண்ணியிருக்கலாம். அடுத்தது பேட்டிங்கில் ஹர்திக் பாண்டியா இது இல்லை, ஹர்திக் பாண்டியா வந்து மற்ற எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் ஓகே தான். ஹர்திக் பாண்டியா தான் லாஸ்ட்டில் 20 பால் பிடிச்சாரு, லாஸ்ட்டாக அவன் அடிச்சிருந்தானா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம். என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் போலிங் போட்டாங்க, கேமை ஸ்லோ பண்ணாமல். இப்போ எப்படி போச்சோ அதே ஸ்பீடில் போட்டாங்க. இப்போ அதே இடத்துல தோனியா இருந்தால் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து SRH வந்து சென்னை கிரவுண்டு நேற்று விளாட்னது, அது இல்லாமல் கொஞ்சம் பேட்டிங்க்கு சாதகமாக இருந்துச்சு, அதனால் அவங்க வெளியிலன்னு எழுத்துட்டானுங்க. இவங்களும் நல்லா தான் இருந்தாங்க. இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிருந்தாலும் கண்டிப்பாக 250 மேலே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு SRHல வந்து அபிஷேக் சர்மாவும் டிராவல்ஸ் ஹெட்டும் நல்லா விளாண்டாங்க. அவங்க வந்து டிராவல்ஸோட கேமே எப்பயுமே நல்லா அடித்து விளாட்றது தான், டிராவல்ஸ் ஹெட் எப்பயுமே அப்படி தான் ஆடுவார். மோஸ்ட்டாக கேப்டன்சி சேஞ்சினால தான் எம்ஐ வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க, லாஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆ, இது ஒன்று. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் போலிங் போட்டாங்க, கேமை ஸ்லோ பண்ணாமல். இப்போ எப்படி போச்சோ அதே ஸ்பீடில் போட்டாங்க. இப்போ அதே இடத்துல தோனியா இருந்தால் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்டே கேமை முதல்ல ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்துருப்பாரு. ஃபஸ்ட்டு ஸ்லோ டவுன் பண்ண பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பேட்டர்ஸை வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பார். ஃபைனல் வரைக்கும் போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படி வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச் லூஸ் ஆனாலும் ஃபைனல்ஸில் வந்து அடித்தாங்க, அந்த மாதிரி கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மை எதிர்பார்க்கலாமா? ஆ, எதிர்பார்க்கலாம்ணா. இந்த வருஷமாச்சு ஆர்சிபி கப் அடிப்பாங்களா? இந்த வருஷம் டவுட்டு தானா? டவுட்டு தானா? ஆ, இல்லைண்ணா. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான என்ன சொல்கிறது, 2 மேட்ச் அடிச்சிட்டாங்க. ஆனால் லோவர் மிடில் ஆர்டரும் மிடில் ஆர்டரும் அவங்களுக்கு சரியில்லை. ஏன்னா அனுஜ் ராவத்தும் லோம்ரோரும் ஏதாவது ஒரு மேட்ச்சில் அடிக்கிறாங்க, ஆனால் எல்லா மேட்ச்சில் அடிப்பாங்களான்னா டவுட்டு தான். கப் அடிக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற அவங்க கிட்ட அந்த கோஆர்டினேஷனும் பர்ஃபார்மன்ஸு அதுக்கப்புறம் டீம் அந்த மாதிரி இல்லை. அந்த கண்டிஷன்ஸ் வந்து பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது வந்து யாரும் தப்பாக ஆட்ட இல்லைனா கேவலமாக ஆடிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு டீமும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு டீம் மட்டும் 277 ஸ்கோர் பண்ணி இன்னொரு டீம் 100 ஆல் அவுட்னா அப்போ நாம சொல்லலாம் இன்னொரு டீமோட போலிங் மோசமாக இருந்துச்சு, இல்லை இன்னொரு டீம் பேட்டிங் செம்மையாக பண்ணுது. ரெண்டு டீமும் பேட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ், பவுலிங்கில் வந்து எம்ஐ வாஸ் நாட் அப் டு த மார்க். ஆனாலும் என்ன சொல்கிறது, பேட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியும். இப்போ வேர்ல்ட் கப்பில் கூட அவர் ஹவு யூ வாஸ் யூசிங் த ஸ்லோ பவுன்ஸ் எல்லாம், ஸோ அந்த மாதிரி விக்கெட் ரீட் பண்ணி போலிங் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எம்ஐ வாஸ் நாட் அப் டு த மார்க் அந்த ஒரு திங் விஷயத்தில் மட்டும். பட் வென் இட் கம்ஸ் டு பேட்டிங், அந்த விக்கெட் வந்து பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15th ஓவர் வரைக்கும் மும்பை சேஸ் பண்ணிடுவாரோ அப்படின்னு யோசிச்சிருந்திருப்பேன் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் மேட்ச் இருந்துச்சு. அது வந்து அவ்வளோ க்ளோஸான மேட்ச், ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச். ஸோ பேட்டிங் வைஸ் ரெண்டு டீமும் நல்லா பண்ணேன், ஒரு டீம் வந்து கேவலமாக ஆடினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. போலிங்கில் மட்டும் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணலை, அதுதான் எனக்கு யூஸ் ஆகுது. இப்போ வந்து எம்ஐசியில் இது ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த மாதிரி டீம் சம்மந்த நிறைய பார்த்துருக்கோம். இப்போ எம்ஐ ஆனாலும் சிஎஸ்கே ஆனாலும் மேட்சஸ் தோற்று அதுக்கப்புறம் வின் பண்ணி குவாலிஃபை ஆன சீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டீம் வந்து பார்த்தா டீம் இஸ் பேக்டாக தான் இருக்குது. பட் இப்போது பும்ரான்ற ஒரு போலர் எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்றபடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோ மீதி மிச்ச ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் ஸ்பின்னர் ஆனாலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த அஸ் அ குரூப் தில் கோ ஃபார்வர்ட். ஸோ அதில் தான் எனக்கு கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது. பேட்டிங் வைஸ் தே ஹாவ் இனஃப் பேட்ஸ்மென்ஸ் இந்த ஸ்லாட். ஸோ போய் ஜெயிக்க வேண்டியதுதான். பும்ராவுக்கு தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஓவர் கொடுக்கணும். புதுசாக ஒரு பர்சன் கூட்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து என்ன பண்ண மிடில் ஆர்டரில் யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணியிருக்கலாம், வின் பண்ணியிருக்கலாம். அடுத்தது பேட்டிங்கில் ஹர்திக் பாண்டியா இது இல்லை, மற்ற எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் ஓகே தான். ஹர்திக் பாண்டியா தான் லாஸ்ட்டில் 20 பால் பிடிச்சாரு, லாஸ்ட்டாக அவன் அடிச்சிருந்தானா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. SRHலையும் பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார் இப்போ கொஞ்சம் அதான் ஃபஸ்ட்டு அவர் 2 ஓவர் கட்டாக போகிறார், 2 ஓவர் இதாக இல்லை ரீசெண்டாக நான் பார்த்த வரைக்கும். ஆல்ரெடி ஆர்சிபி கூட வந்து ப்ளே பண்ணியிருந்தேன்.
எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா ஹர்திக் பாண்டே கேப்டன்சி கொஞ்சம் இதாக இருக்கு. இன்னொன்று இது இது சொன்னாங்க, ரோஹித் சர்மா பேச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பும்ரா வந்து ரோஹித் சர்மா படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படி சொன்னதுக்கு அவன் அதில் காண்டாயிட்டார் ஹர்திக் பாண்டியா. அதனால தான் வந்து பும்ராவுக்கு ஃபஸ்ட் ஓவர் கொடுக்கல, ரோஹித் சர்மாவையும் கரெக்டாக ஃபீல்டிங்கில் செட் பண்ணல. ஏன்னா அவர் ஸ்லிப்பு எப்பயுமே ஸ்லிப் நிற்கிறவரை கொண்டு போய் சிக்ஸ் லைனில் நிற்க வச்சா அவரையும் இது பண்ணுவார். ஸோ இதுதான் இவங்க சைடில் ரொம்ப வீக்காக இருக்குன்னு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஒரு இதாக இருக்குது. அதான் மெயின் ரீசன் கேப்டன்சி ஓகே. ஆனால் என்னன்னா பும்ரா இங்கே ஃபஸ்ட் ஓவர் தான் எப்பயும் கொடுக்கணும். அப்போ நீ ஃபஸ்ட் ஓவர் தான் நீ ஃபாலோ பண்ணும். நீ அவனை கொண்டு போய்ட்டு மிடில் கொடுத்த அப்படின்னா அவன் போட்ட 4 ஓவருமே ரன் கம்மி தான். ரன் கம்மி தான் ஃபஸ்ட்டு, அதான் பவர் பிளேயில் ரன் கம்மி பண்ணியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தயிருக்கும். ஈஸியாக நினைக்கலாம். இந்த வருஷமாச்சு ஆர்சிபி கப் அடிப்பாங்களா? ஆர்சிபி இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா சிஎஸ்கே தான். ஓ, எம்ஐயும் நல்லா தான் விளையாடுறாங்க. அவங்களும் 250 பக்கம் வந்துட்டாங்களே. அவங்க ஃபஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுறதுனால ப்ரெஷராக இருக்கும் ப்ரோ. செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது அவங்களும் ஆர்சிபி விளையாடுனாங்க கூட. அப்பயும் பார்த்தீங்கன்னா பிச்சு தான் ப்ரோ காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து SRH வந்து சின்ன கிரவுண்டு நேற்று விளையாடுனது, அது இல்லாமல் கொஞ்சம் பேட்டிங்க்கு சாதகமாக இருந்துச்சு. அதனால் அவங்க வெளியில் எழுத்துட்டானுங்க. இவங்களும் நல்லா தான் இருந்தாங்க. இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுனாலும் கண்டிப்பாக 250 மேலே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ எம்ஐ பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் ரொம்ப வீக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மேட்ச்சில்? மும்பை எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவனும் நல்லா தான் பண்ணுவான், பெட்டராக தான் ப்ரோ இருக்காங்க. ரெண்டு மேட்சை பார்த்து வச்செல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, போக போக தான் ப்ரோ தெரியும். முன்ன சீசன் கூட ஃபஸ்ட் 5 மேட்ச் தோத்துட்டானுங்க, அதுக்கப்புறம் 5 மேட்ச் அடித்து செமி வந்துட்டானுங்க. மும்பையை வந்து அப்படியே சாதாரணமாக நினைக்க முடியாது ப்ரோ. ஆனால் SRH நினைக்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டில் இப்படி தான் இருப்பாங்க, ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், ஆனால் ஃபினிஷிங் அவங்ககிட்ட ஒழுங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காஸ்ட் கொடுத்து நிறைய பிளேயர் எடுத்துட்டானுங்க. அந்த பேட் கமின்ஸு, டிராவிஸ் ஹெட்டு இவங்களெல்லாம் வேர்ல்டு கப்பில் நல்லா விளாண்டதுனால எடுத்திருக்காங்க. பார்க்கலாம், போக போக தான் ப்ரோ தெரியும், சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சரியில்லாத டீம்லாம் கப் அடிச்சுன்னு போகிற சென்னையெலாம் அப்படி தான், எல்லாம் ஓடாத குதிரைன்னு வானுங்க, ஆனால் அப்புறம் கப்பு அடிச்சிருவானுங்க. மும்பையே எல்லாம் சீக்கிரமாக சொல்ல முடியாது ப்ரோ. அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கணும். ரெண்டு மேட்ச் தானே போயிருக்கு, என்ன இந்த ஐபிஎல் ஃபயர் இன்னும் பார்த்தலை, இதுக்கு மேலே தான் ப்ரோ பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு வந்துடும் ப்ரோ, சென்னை வந்துடும். ஏன்னா ஃபுல் வெயிட்டாக இருக்கானுங்க எல்லாருமே, 9 பேர் பேட்டிங்கு. ரெண்டு அப்படி இல்லை ப்ரோ, ஒருத்தன் அதாவது ஒரு 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 டீமில் ஒரு பிளேயர் தான் விளையாடுவானுங்க, வின் பண்ணுவாங்க. ஆனால் இதில் எல்லா பிளேயருமே ஒரு 8 பிளேயரும் விளையாடுறாங்க. 8 பேருமே 20 ரன் அடித்தா போதும், டோட்டல் ஸ்கோர் வந்துடும். எல்லாருமே விளையாடுறானுங்க ஓப்பனிங்லேருந்து. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, அது தெரியல. ஆனால் ஃபைனல் வந்துடுவாங்க. நோட் அன் ஆர்சிபி ஃபேன், பட் ஐ ரியலி வாண்ட் தம் டு வின். இந்த வருஷம் அவங்க வின் பண்ணணும். ஏன்னா 16 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லோரும். நான் ஒரு கிரிக்கெட் என்தூசியாஸ்ட், ஒரு ஃபேன்ன்றத விட கிரிக்கெட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு ஆள். நான் ஒரு பர்சனலி ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அதனால் ஆர்சிபி வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா 16 வருஷமாக ஆடிட்டுருக்காங்க, அவ்வளோ நல்ல டீம் வச்சுட்டு. எவ்ரி இயர் அவங்க வச்சுருக்க டீம் பார்த்தா கம்பேர்ட் டு எனி அதர் டீம் தேர் ஒரு மோசமான டீம் அப்படி சொல்லவே முடியாது. எவ்ரி டீம் கன் டீம் வச்சுருப்பாங்க. பட் சம்திங் சம்வேர் தேர் லேக்கிங், மேபி அந்த நாக் அவுட்ஸ் வரும்போது தே ஆர் சாக்கிங் தெரியாது அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஐ ரியலி வாண்ட் தம் டு வின் திஸ் இயர். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். இந்த வருஷம் தோனியா கோலியா? எவ்ரி இயர் தோனி தான். ஆர்சிபி கப் அடிக்கணும், ஆர்சிபி அஸ் அ டீம் அதை கப் அடிக்கணும்னு. நான் வந்து எனக்கு பர்சனலி நான் வந்து ஐ ஹவ் பீன் வித் டீம் சிஎஸ்கே கூட இருந்திருக்கேன். ஸோ அப்போ நம்ம வந்து தோனி மாதிரி ஒரு பர்சன்லாம் பக்கத்தில் பார்க்கும் போதெல்லாம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கோலி வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் எதுவும் கிடையாது, பார்த்துருக்கேன் நேரில் பேசியிருக்கேன். அது இல்லாமல் தோனி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை டீம் கூட டைம் பண்ணுற மாதிரியோ நான் கோலி கூட ஆர்சிபி கூட பண்ணதில்லை. ஸோ எனக்கு என்கிட்ட பர்சனலி கேட்டால் தோனி தான். ஏன்னா தோனி இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு, ஸோ அது கண்டிப்பாக அது இல்லாமல் கரெக்டாக சேப்பாக்கிலே வைக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் ஆகும். இந்த விஷயம் தோனியா கோலி அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? தோனி தான் சொல்லுவாங்க.